முபாரக்கான மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது என்பதே ஒரு பெரிய பாக்கியமே. அவர்களது வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பேசினாலும் அதிலே அழகான முன்மாதிரி, ஒரு அழகான வரலாறு நமக்கு இருக்கவே செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நினைவு கூறுவது, அவர்களை பற்றி அதிகமாக பேசுவது வாழ்வின் பல்வேறு நலன்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. உலகத்திலே வேறு எந்த ஒரு மனிதரை பற்றி, தலைவரை பற்றி இந்த அளவுக்கு பேசப்பட்டது, எழுதப்பட்டது கிடையாது. பெருமானாருடைய வாழ்க்கையை எழுதியவர்கள், பெருமானாரை புகழ்ந்து கவிதைகளாக வடித்தவர்கள் உலகத்திலே எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க. மற்ற எந்த தலைவர் குறித்தும் இவ்வளவு பேர் எழுதியதில்லை. வரலாற்றில் யாரோ இரண்டு பேர் மூன்று பேர் எழுதியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்தாகி 1400 வருடங்களை தாண்டிய பிறகும் கூட இன்றைக்கும் உலகத்தில் அவங்கள பற்றி எவ்வளவு நினைவு கூறப்படுது. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹசன் இப்னு சாபித் அவர்கள், பெருமானாருடைய பிரியமான கவிஞர் அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் பல கவிஞர்கள் இருந்தாலும் ஹசன் இப்னு சாபித் தான் ரொம்ப அவர்களுக்கு பிடித்தமான கவிஞர். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குறைஷிகள் என்னை குறித்து தவறாக பாடியிருக்கிறார்கள், பதிலுக்கு நீங்கள் பாடல் கவிதை ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெருமானாருடைய கவிஞர்கள் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா இடத்தில் அனுப்புனாங்க. அவர் படித்த கவிதை பெருமானாருக்கு திருப்தியை தரலை. வேறு சில கவிஞர்களிடத்துல எல்லாம் சொன்னாங்க, அவங்க படித்த எந்த கவிதையும் திருப்தி அளிக்கலை. ஹசன் இப்னு சாபித் வந்தபோது சொன்னாங்க, இதோ சிங்கம் வந்து விட்டதுன்னு சொன்னான். தன்னுடைய வாளாலேயே தாக்கக்கூடிய சிங்கம் வந்து விட்டதுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் ஹசன் இப்னு சாபித். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொன்ன வரிகளில் ஒன்று நிறைய சொன்னார். பெருமானாருடைய தோற்றத்தை வர்ணிக்கும் போது, وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد نساء, உங்களை விட அழகான எந்த ஒரு மனிதரையும் என் கண்கள் பார்த்ததில்லை, உங்களை விட அழகான எவரையும் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் இல்லை. خلقت مبرئا من كل عيب, எல்லா குறைகளை விட்டும் தூய்மையாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். كأنك خلقت كما تشاء, சொல்றார் அவரு, உங்களை எப்படி படைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டு படைச்சிருப்பான் போல் தெரியுதுங்கிறார். கன்னக ஹொலிக்த கமா தஷா, அல்லாஹ் உங்களை படைக்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறான் உங்களை எப்படி படைக்கணும் என்று, உங்களை கேட்டு படைச்சிருக்கிறான்னு சொல்கிறார். இதை விட அழகா பெருமானாருடைய அழகை யாராலும் வர்ணிக்க முடியாது. இதற்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகானவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர்களா அப்படின்னா, ஹதீஸில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதி அழகு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு வந்திருக்குது. பாதி அழகு தரப்பட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தபோது பெண்கள் அந்த அழகில் அழகில் மயங்கி கையை அறுத்தாங்க. குர்ஆன் சொல்லுது, ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு வக்கத்தன அய்தியஹும், கையை அறுத்துக்கிட்டாங்கன்னு வருது. இப்போ பெருமானாரும் அதே போல யூசுப் அலி இஸ்லாமை விட அழகா இருந்திருந்தா, இப்போ பெருமானார் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் அவங்களுடைய அழகில் மயங்கி கையை அறுத்ததாக இல்லையே. அப்படியானால் யூசுப் அலி இஸ்லாம் தான் அழகானவர்களா அப்படின்னா, உலமாக்கள் சொல்றாங்க இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அழகானவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. யூசுப் அலி இஸ்லாமுக்கு தரப்பட்ட பாதி அழகு என்பது பொதுவாக எப்படி கருதப்படுதுன்னா, உலக மக்களுடைய அழகில் பாதின்னு சொல்லி, அப்படி இல்லை. பெருமானாருக்கு தரப்பட்ட அழகில் பாதி யூசுப் அலி இஸ்லாமுக்கு தரப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகில் பாதி தான் யூசுப் அலி இஸ்லாமுக்கு தரப்பட்டது. அப்படியானால் பெருமானாருடைய அழகை கண்டு பெண்கள் ஏன் கை அறுக்கலை? சொல்லுவாங்க உலமாக்கள், பெருமானாருக்கு அல்லாஹ் அழகை மட்டும் தரலை, ஜமாலோடு அல்லாஹ் அவர்களுக்கு ஹைபத்தையும் கொடுத்தான். பெருமானாருக்கு அழகோடு ஒரு பார்த்தாலே வருகிற ஒரு கண்ணியத்துடன் கலந்த பயம், கண்ணியத்துடன் கலந்த ஒரு பயம். அந்த பயத்தினால பெருமானாரை யாருமே நேராக நிமிர்ந்து பார்க்கவே மாட்டாங்க. நபிசுலாசனவங்களை யாரும் நேராக பார்க்க மாட்டாங்க. அப்துல் அம்ருபுன் அல் ஆஸ் சொல்லுவார்,
நான் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து பெருமானாரை நான் முழுசாக பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறார். முழுசாக நான் பார்த்தது இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அவங்களுடைய அழகை யாரும் நேராக நிமிந்து பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு அழகானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் பெருமானாரை படிக்கும்போது அவங்களுடைய அழகை அப்படி சொல்லுவார். பெருமானாருடைய புகழை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், உலம்மல் இஸ்ம் உலம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலன் இலஸ்மிஹி இது காலஃபில் ஹம்சில் முஅத்தினி அஷ்ஹது சொல்றாரு. அல்லாஹாலா தன்னுடைய பெயரோடு தன் நபியின் பெயரையும் சேர்த்து கொண்டான். தன் பெயர் கூறப்படுகிற இடங்களில் தன்னுடைய நபியின் பெயரையும் சேர்த்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் அஷ்ஹது என்று சொல்கிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹோடு நிறுத்துவதில்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொல்லுமாறும் அல்லாஹ் சொன்னான். இப்போ உலகத்தில் அஞ்சு நேரம் பாங்கு சத்தம், இந்நேரம் எங்கேயாவது பாங்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பது 24 மணி நேரமும் ஒலித்து கொண்டு தான் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார், உலகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த பாங்கு சத்தம் ஒலிக்குது, வரஃபானால கதிக்கிறார், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர் சொல்வார், யார் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொல்வார், வஷக்கலஹு மின் இஸ்மிஹி லியுஜில்லஹு ஃபதுல் ஆர்ஷி மஹமூதுன் வஹாதா முஹம்மது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் தன் பெயரிலிருந்து எடுத்திருக்கிறான். அல்லாஹ் மஹமூத் என்றால் இவர்கள் முஹம்மது என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் படிப்பான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் இந்த உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் இத்தகைய ஒரு புகழையோ ஒரு அந்தஸ்தையோ அல்லாஹ் வழங்கியதே கிடையாது என்கிற அளவுக்கு அவர்கள் புகழ் மிக்கவர்கள். அல்லாஹாலா அவர்களுக்கு எல்லாவற்றையுமே அழகாகத்தான் தேர்வு செஞ்சான், எல்லாவற்றையும் அழகாக தேர்வு செஞ்சான். பாருங்க, பெருமானாருடைய தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. இத்தனைக்கு அந்த காலத்தில் மக்கால எப்படி பேர் வைப்பாங்க? அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை. அப்துல் காபா, காபாவுடைய அடிமை. இப்படியெல்லாம் வந்து என்னங்க பேர் வைப்பாங்க. ஆனால் பெருமானாருடைய தந்தையின் பெயராக அல்லாஹ் இந்த ஷிர்கான பெயர்களில் எதையும் தேர்வு செய்யலை. அப்துல்லா அவங்களுடைய தந்தை பெயர் இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான். பெருமானாருடைய தாயாருடைய பெயரை பாருங்க, அந்த காலத்தில் அப்படி பெயர் யாருக்குமே கிடையாது. ஆமீனாலாம் பேர் வைக்க மாட்டாங்க, ஆனால் பேர் வைக்கிறான். அவங்களுடைய பெயர் என்னங்க? ஆமீனா. ஆமீனா என்றாலே அம்ன், பாதுகாப்பு, அமைதி, சாந்தம் என்ற பொருள். பெருமானாருடைய தாய்க்கு அல்லாஹாலா அத்தகைய ஒரு பெயரை பெயரை தான் தேர்வு செய்கிறான். பெருமானாருக்கு பிரசவம் பார்த்த பெண் யார் தெரியுமா? அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? ஷிஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் யாரை தேர்வு செய்யலாம் பாருங்க, ஷிஃபா அந்த பெண்ணுடைய பெயர். பெருமானாரை வளர்த்தது யார்? பெருமானாருடைய வளர்ப்பு தாய் யார்? உம்மு ஐமன். ஐமன் என்று சொன்னால் அருள் வளம் என்று அர்த்தம், பரக்கத் என்று அர்த்தம். நான் சொல்லுவேன், சில பெண் குழந்தைகளுக்கு பேர் கட்டா உம்மு ஐமன் வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் அவங்க, எனக்கு தாய் என்று பெருமானார் உம்மு ஐமன் சொல்லுவாங்க. பெருமானாருடைய உண்மையான தாயார் ஆமீனா இறந்த நேரத்தில் கூட இருந்தது யார்? உம்மு ஐமன் தான். அவங்க தான் ஆமீனாவே அடக்கினாங்க. உம்மு ஐமனை வந்து பெருமானாரை வந்து தூக்கி வளர்த்த தாய் யார்? உம்மு ஐமன். பெருமானார் சொல்லுவாங்க, சொர்க்கத்து பெண்களில் ஒருவரை நீங்கள் திருமணம் செய்ய யாராவது ஆசைப்பட்டால் உம்மு ஐமனை திருமணம் செய்யுங்கள். அழகான பெயர் உம்மு ஐமன் சொல்லி. பெருமானாருடைய வளர்ப்பு தாய்க்கு பேர் என்னங்க? உம்மு ஐமன், பரக்கத்துன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண் இல்லையா? பெருமானாருக்கு பாலூட்டுவதற்கு மக்காவுக்கு வர்றாங்க நிறைய பெண்கள், செவிலி தாய்மார்கள். அப்துல் முத்தலிப் எல்லா பெண்களையும் விசாரிக்கிறாரு. அதில் ஒரு பெண்மணி வர்றாங்க, அப்துல் முத்தலிப் கேட்பாங்க, என்ன உங்கள் பேர் என்னமான்னு சொல்லி. ஹலீமா. எந்த குடும்பம்னு கேட்பாங்க. பனு சாத். ஆஹா, என்ன அழகான ரெண்டு வார்த்தைகள். அவர் சொல்லுவார் பஹின் பஹின் சொல்லுவார். அரபுகள் மகிழ்ச்சியில் சொல்லுவாங்க பஹின் பஹின். ஹில்மன் வ சஆதத்துன். ஹலீமால ஹில்ம் இருக்குது. ஹில்மனா சகிப்புத்தன்மை, ஹில்மனா பொறுமை, ஹில்மனா நிதானம், சாதியா சாதுனா பாக்கியம், நற்பேறு. அவர் சொல்லுவார் இந்த ரெண்டும் காலம் முழுக்க மனிதனுக்கு தேவை. நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பாக்கியமும் காலம் முழுக்க தேவை. லா கினா அன்ஹு மத்தஹர். பெருமானாருக்கு பாலூட்டிய பெண்ணை அல்லாஹ் தேர்வு செய்கிறான், ஹலீமத்து சஅதியாங்கிற பெண். எவ்வளோ அழகான பெயர்கள் பாருங்க.
பெருமானார் பிறப்பதற்கு அல்லாஹ் எந்த ஊரை தேர்வு செய்யறான்? மக்கத்துல் முக்கர்ரமா. மக்காவுடைய பெயர் என்ன? அல் பலதுல் அமீன். மக்காவுடைய பெயர் வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிற ஊரை பாருங்க, அல் பலதுல் அமீன். ஆக இப்படி நீங்க எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு தேர்வு செய்த எல்லாமே அழகானவை, எல்லாமே தூய்மையானவை. அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? வேதங்களில் அவர்களுக்கு தரப்பட்ட பெயர் அஹ்மத் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் முபஷ்ஷிரன் பிரசூலின் யாதீ மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். தனக்கு பின்னால் வரவிருக்கிற நபியை குறித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுபச்செய்தி சொன்னாங்க, அவருடைய பெயர் அஹ்மத். வேதக்காரர்கள் மறைச்சிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுபச்செய்தி சொல்றாங்க, எனக்கு பின் ஒரு நபி வருவாங்க, அந்த நபியின் பெயர் அஹ்மத் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க தோழர்கள் கேட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே உலகத்தில் என்னங்க, தன்னுடைய ஆசிரியர்கள் தான் பெருமைக்குரியவர்கள். இப்போ எல்லா ஆலிம்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏண்ட கேட்டால் நான் என்னுடைய ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லுவேன் இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஷேகை தேர்வு செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஷேகுகள் தான் பெரியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், உலகத்தில் நியதி. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள் ஹவாரியன்கள், அவங்களுக்கும் இருக்காதா? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு பெருமைக்குரியவர், நீங்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு நபியை பற்றி சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த நபி உங்களை விட சிறந்தவர்களான்னு கேட்டாங்க. உங்களை விட சிறந்தவர்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை விட சிறந்தவர்களான்னு கேட்கறதே தவறுன்னு சொன்னாங்க. என்னை விட அந்த நபி சிறந்தவர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கறதே தவறு. ஏன்னா அவர்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது, அவர்களோடு யாரையும் சிறந்தவர் என்று போட்டி போட்டு பேசக்கூட முடியாது. அந்த நபி எப்படிப்பட்ட அந்தஸ்துடையவர்கள், அவர்கள் அணியக்கூடிய காலணியை கலட்டுகிற பாக்கியம் இந்த ஈசாவுக்கு கிடைத்தால் அது இந்த ஈசாவுடைய நற்பேருன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிகிற அந்த கால் செருப்பை கலட்டுகிற பாக்கியம் இந்த ஈசாவுக்கு கிடைத்தால் அது ஈசாவுடைய பாக்கியம் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு சொன்னான். அப்போ வேதங்களில் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? அஹ்மத் இல்லையா? ஆனால் பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன் பேர குழந்தைக்கு வைத்த பெயர் என்ன? முஹம்மத். அவரே சொன்னார், லியுஹ்மத ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் அவர் புகழப்பட வேண்டும், மறுமையிலும் புகழப்பட வேண்டும், எனவே இந்த குழந்தைக்கு நான் முஹம்மத் என்று பெயர் வைத்தேன் சொன்னார். அந்த பெயர் அதற்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை. முஹம்மதுங்கிற அந்த பெயர் வரை யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் அத்தகைய ஒரு பெயரை அவங்களுக்கு தேர்வு செய்கிறான், முஹம்மத் அஹ்மத் இல்லையா? ரெண்டு பேரும் பெருமானாருக்கு இருக்கு, இன்னும் பல பெயர்கள் இருக்குது. முஹம்மத் என்று சொன்னால் புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம், அதிகமாக புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம். பெருமானாரை விட உலகத்தில் புகழப்பட்டவர்கள் யாரும் இல்லை, அவங்க அளவுக்கு உலகத்தில் புகழுக்குரிய நபர்கள் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு அவங்க புகழப்பட்ட ஒரு நபி. எனவே முஹம்மதுங்கிற பெயர் அவங்களுக்கு பொருத்தம். அஹ்மதுன்னு சொன்னால் அல்லாவை அதிகமாக புகழக்கூடியவர்கள் அர்த்தம். பெருமானாரை விட அல்லாவை இந்த உலகத்தில் யாரும் புகழ்ந்தது கிடையாது. பெருமானாரை விட அல்லாவை புகழ்ந்த யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அவங்க தொழுகையில் புகழ்வாங்க, தொழுகைக்கு வெளியில் புகழ்வாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவங்க அல்லாவை புகழ்வாங்க. அவங்க சஜிதாவில் போய் எல்லா மக்களுக்கும் பரிந்துரை செய்வதற்காக அவங்க சஜிதாவில் விழுவாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் அவனை புகழ்வதற்கான சில வார்த்தைகளை பெருமானாருடைய உள்ளத்தில் போடுவான். அந்த வார்த்தைகளை கொண்டு அதற்கு முன்னாலும் யாரும் அல்லாவை புகழ்ந்ததில்லை, இனி யாரும் புகழப் போவதும் இல்லை. எனவேதான் அவர்களை அஹ்மத் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல. மலக்குமார்களும் கூட அவர்களை பார்க்க ஆசைப்படுவாங்க, பெருமானாரோடு பேச ஆசைப்படுவாங்க. ஒரு ஹதீஸ் வருகிறது, நாளை சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொர்க்கத்தில் போய் கதவை திறக்க சொல்கிறது அவங்க தான். நிறைய விஷயத்தில் அவங்க தான் முதல் 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 ஹதீஸில் வரும், நான் தான் முதலாமவன் என்று ஒரு ஹதீஸ், நீளமான ஹதீஸ். சொர்க்கத்தில் முதல்ல போய் அவங்க தான் நிற்பாங்க, கதவை தட்டுவாங்க. அப்போ உள்ளே இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த காவலாளியான மலக் ரிதுவான் அவர்கள் கேட்பாங்க, நீங்கள் யார் என்று கேட்பான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க.
அல்லாமா அப்துல் ரவுஃப் மனாவிங்கிற ஒரு அறிஞர் தம்முடைய ஃபைதுல் கதீர்ங்கிற நூலில் எழுதுகிறாங்க, சொர்க்கம் வந்து கண்ணாடி மாளிகை தான், உள்ளே இருக்கிறவர் வெளியில் நிற்கிறவங்கள பார்ப்பாங்க, வெளியில் உள்ளவங்க உள்ளே நிற்கிறவங்கள பார்ப்பாங்க. அப்படியானால் ரிதுவான் வந்து நீங்கள் யாருன்னு ஏன் கேட்குறாரு? வெளியே நிற்கிறது பெருமானார் என்று அவருக்கு தான் தெரியுமே, நபிசுல்லாஹ்ஸ்ரவங்க தான் நிற்கிறாங்க, அதை அவர் உள்ளிருந்து பார்க்க தானே செய்கிறாரு. பார்க்கும்போது ஏன் கேட்கணும், நீங்கள் யாருன்று ஏன் கேட்கணும்? இந்த கேள்வி எழுப்பிட்டு அவங்களே பதில் சொல்கிறாங்க, வெளியே நிற்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரிந்தாலும் பெருமானாரோடு பேசுவதை அவர் பாக்கியமாக கருதினார். பெருமானார்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம், நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க முஹம்மதுன்னு சொல்ல போகிறாங்க, இதை வைத்து அவங்கள்ட்ட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அல்லவா. மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதில் இன்புற்றார்கள், அதனால தான் அவர் கேட்கிறாரு நீங்கள் யார் என்று கேட்கிறாருன்னு சொல்கிறான். அருமையானவர்களை, இப்படி வானவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதையும் அவர்களோடு பேசுவதையும் ஆசைப்பட்டாங்க. இல்லைங்களா, உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் மிரளக்கூடிய, எல்லா மனிதர்களும் பயப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய படைப்பு யாருன்னா மலக்குல் மௌத்து தான். மலக்குல் மௌத்து யாருக்கு முன்னாலையும் பணிவாக நிற்கவே மாட்டார், யாருக்கு முன்னாலையும் அவர் பணிவாலாம் பணிஞ்சு நிற்க மாட்டார். அந்த மலக்குல் மௌத் உலகத்திலேயே ஒரு உயிரை கைப்பற்ற வரும்போது அனுமதி கேட்டது பெருமானார் இடத்துல மட்டும்தான், வேறு யார்கிட்டையும் அவங்க அனுமதி கேட்டதில்லை. பெருமானாருடைய மரணத்தை அந்த தருவாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வருவதற்கு அனுமதி கேட்குறாங்க. இதற்கு முன்னால் அவங்க வேறு யார்கிட்டையும் அனுமதி கேட்டதில்லை, வேறு யார்கிட்டையும் இனிமேல் அனுமதி கேட்க போகிறதும் இல்லை. மலக்குல் மௌத்து வந்ததுமே பெருமானாருடைய உயிரை கைப்பற்றலை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கான். உங்கள் உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேங்கிற வார்த்தையே மலக்குல் மௌத்து சொல்லலை. பெருமானார் முன்னால் அப்படி சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்க படைப்புகளுக்கெல்லாம் தலைவர் இல்லையா. அவங்க முன்னால் எப்படி மலக்குல் மௌத்து சொல்வார், உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கிறேன், வந்து சொன்னார் அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், என்னுடைய நேசர் முஹம்மதிடம் செல்லுங்கள், அவங்க என்ன உமக்கு கட்டளை இடுகிறாரோ அதை செய்யுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய வந்திருக்கிறேன் இல்லையா. வேறு யார்கிட்டையும் மலக்குல் மௌத்து அப்படி பேச முடியாது, அப்படி பணிவை காட்டியதில்லை. ஆக அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் என்பது அதை வர்ணிக்க நமக்கு காலங்களும் நேரங்களும் போதாது. நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை பேசிக்கொண்டிருந்தாலும் பெருமானாருடைய மகத்துவம் தீராது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை வந்து ஏழு கடலை மையாக்கி எழுதினாலும் எப்படி தீராதோ அவனுடைய திருத்தூதருடைய அந்தஸ்து, அவங்களுடைய ஸ்தானம், அவங்களுடைய கண்ணியம், அதையும் நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. எனவே தான் இந்த மாதத்தில் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம், அவங்களுடைய அன்பு அவங்களுடைய மஹப்பத்து நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய தனித்துவத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான், நிறைய அந்த தனித்துவம் இருக்குது, பெருமானாருக்கு மட்டுமே உள்ள தனித்துவம். நாம் அதை பற்றியே பல வாரங்கள் பேசலாம். அந்த தனித்துவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒன்று என்ன, பெருமானாருக்கு கனவுல குளிப்பு கடமையாகாது. இப்போ நமக்கெல்லாம் சில உடல்நிலை காரணங்களால் கனவுல ஸ்கலிதம் ஏற்படலாம், கனவுல ஸ்கலிதம் ஏற்படலாம், பெருமானாருக்கு அது ஏற்படாது, அந்த மாதிரியான எந்த நிலையும் அவங்களுக்கு ஏற்படாது. பெருமானாருடைய உடலுக்கு நிழல் இருந்துச்சா? இப்போ நம்ம நடந்தால் நிழல் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் இருந்ததா? அப்படின்னா சில அறிவிப்புகளில் காணப்படுது, இல்லை அவங்களுக்கு நிழல் கிடையாது, அவங்க நடந்தால் ஒரு மேகம்தான் கூடவே வரும், அவங்களுக்கு நிழல் இல்லை என்பதாக ஒரு கருத்து இருக்குது. சில ரிவாயத்துகளை பார்த்தால் அவங்களுக்கு நிழல் இருந்ததாகவும் வருது. உலமாக்கள் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு வித நிலைகளும் இருந்தது. ரெண்டு நிலைகள், எப்போதெல்லாம் பெருமானாருடைய நூர் என்கிற அந்த தன்மை மிகைக்குமோ, பெருமானார் வந்து ஒலி என்கிற அந்த தன்மை அவங்கள்ட்ட மிகைக்குமோ, அப்போ அவங்களுக்கு நிழல் கிடையாது, நிழல் வராதப்போ. ஏன்னா அவங்க அல்லாட்ட வந்து நூரை தான் கேட்டாங்க, ஒஜால் நீ நூறா, என்ன நூறா ஆக்கிறன்னு சொல்லி துவா செஞ்சாங்க இல்லையா. அவங்க பிறக்கும்போது பக்கத்திலிருந்து பார்த்த பெண்மணி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தபோது எங்கு நோக்கினாலும் நான் நூரைத்தான் பார்த்தேன், வேற எதுவும் இல்லை, ஒலி மட்டும்தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஒரு வகையில் நூர், ஒரு வகையில் பஷர். எப்போதெல்லாம் அவங்களுடைய நூறுங்கிற தன்மை மிகைக்குமோ அப்போ ஒலி இருக்க, அப்போ நிழல் இருக்கார். எப்போ அவங்களுடைய பஷரியத் அவங்க மனிதருங்கிற தன்மை மிகைக்குமோ
அப்போ நிழல் இருக்கும் என்று உலமாக்கள் சொன்னாங்க. ஆக பெருமானாருக்கு நிழல் வீழாத தருணங்களும் இருந்ததுன்னு சொல்லி. பெருமானாருடைய சிறப்புகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறுகிற கழிவு இருக்கிறது, அந்த கழிவுகளை பூமி விழுங்கிடும். அதை வந்து யாரும் பார்க்க முடியாது. அவங்க வந்து இயற்கை தேவைக்காக போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் எதுவுமே இருக்காது, எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பூமி முழுங்கிரும். சொல்லப்போனால் அவங்களுடைய கழிவுகள் எல்லாமே சுத்தமானது என்பதாக உலமாக்கல்ல ஒரு சாரார் சொல்லுவாங்க. பெருமானாருடைய இரத்தத்தை சில சஹாபாக்கள் குடிச்சிருக்கிறாங்க. அபூ சயீதுல் குதிரியுடைய தந்தை மாலிக் இப்னு சினான் உஹது போரில் பெருமானாருடைய முகத்தில் இருந்து இரத்தம் வழிந்தபோது அந்த இரத்தத்தை மாலிக் இப்னு சினான் குடிச்சிட்டாங்க. பெருமானார் அதை கண்டிக்கல. ரத்தம் நமக்கு ஹராம், ரத்தத்தை குடிக்கக்கூடாது. ஆனால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை குடித்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கல. பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ரத்தம் கலந்த ஒரு நபரை பார்க்க வேண்டுமானால் மாலிக் இப்னு சினானை பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமத்து பண்ணாங்க. அரபுகள் ஹிஜாமத்து செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமத்து செய்த போது அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் பக்கத்தில் இருந்தாங்க. அந்த ஹிஜாமத்தின் போது வழியக்கூடிய ரத்தத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, குடித்தாங்க. அப்போ பெருமானாருடைய ரத்தம் நஜீஸாக இருந்தால் பெருமானார் கண்டிச்சுப்பாங்க, நஜீஸை குடிக்கக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியாகிற எல்லாமே சுத்தமானது என்று தெரியுது. பெருமானாருடைய தனித்துவத்தில் ஒன்று, அவங்க மேனியில் ஈ கொசு எதுவுமே உட்காராது. நம்ம உடம்புல இருக்கும், நம்ம உடம்புல வந்து ஈ கொசுலாம் உட்கார முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் அவ்வாறான எதுவுமே, எந்த அசுத்தமான பொருளும் பெருமானாருடைய மேனியில் வந்து உட்கார முடியாது. பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் உண்டு என்னன்னு சொன்னால், அவர்கள் தொழுகையில் அவங்க பின்னால் நடக்கிற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. முன்னால் நடக்கிற பார்க்குற மாதிரி, இப்போ நாமெல்லாம் முன்னால் நடக்கிறதான் பார்ப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையில் அல்லாஹ் ஒரு கொடுத்த மாஜிஸா என்ன, முன்னால் அங்கே கிபிலாவை நோக்கி தான் நிற்கிறாங்க, பின்னால் எல்லாம் என்ன செய்கிறாங்க, மொதல் சஃபில் இருந்து கடைசி சஃபு வரைக்கும் என்ன நடக்குதோ அது பெருமானாருக்கு முன்னால் திரும்பி பார்த்த மாதிரி தெரியும். இந்த ஹதீஸுகள் புகாரியில் முஸ்லீமில் வருது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை ஆரம்பித்து ருக்குவுக்கும் போயிடுவாங்க, ருக்குவுக்கு போயிடுவாங்க. ஒரு சஹாபி அபூபக்கரா அவர் வருவார், வது செஞ்சுட்டு வருவார். பெருமானார் ருக்குவில் இருக்கிறாங்க. இப்போ சஃபு உள்ளே நடக்குது, உள்பள்ளியில் சஃபு இருக்குதுன்னா சஃபில் வந்து சேர்ந்தா பெருமானார் ருக்குவில் இருந்து எஞ்சிருவான், ஒரு ரக்காத்து போயிடும். அவர் என்ன பண்ணார், உள்ளே எங்கே நுழைஞ்சாரோ அங்கேயே ருக்கு செஞ்சிட்டார், ருக்கு செஞ்சுட்டு அப்படியே ருக்குலேயே அப்படியே நடந்து உள்ளவும் சஃபிலவும் சென்றார். ருக்கு செஞ்சுக்கிட்டே உள்ளே அப்படியே வந்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்ததும் அபூபக்கராவை கூப்பிட்றாங்க. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டான். ஏன்ப்பா அப்படி செஞ்சேன்னு சொல்லி, இப்போ அவர் சொன்னார், உங்களோட ஒரு ரக்காத்து தவறிடும் இல்லை, பின்னால் ஒரு ரக்காத்து தொழுவுறது கஷ்டம்னு அவர் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். உங்களோட ஒரு ரக்காத்து தவறி போயிடும் இல்லையா, நீங்கள் ருக்குலேருந்து எஞ்சிட்டா, அதுக்காண்டி நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுடைய பேராவலையை அதிகப்படுத்தட்டும், இனிமேல் அப்படி செய்யாத. இப்போ என்ன கவனிங்க, அவர் அங்கே இங்கே அங்கேருந்து வர்றாரு, அவர் பள்ளியாசல்ல உள்ளே வரும்போதே ருக்குவுக்கு போயிட்டாரு. இது பெருமானாருக்கு தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அதை பார்க்குறாங்க. தொழுது முடிச்சதும் யார் எவரெல்லாம் கேட்கல, அபூபக்கர் அவ கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்படி செய்யக்கூடாது. அப்போ தொழுகையில் பின்னால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நம்ம சிலாசனம் உங்களுக்கு தெரியும். யார் என்ன செஞ்சாலும் தொழுது முடித்ததும் கேட்பாங்க, நீயே எப்படி செஞ்சீங்க, அல்லாஹ் இது பெருமானாருக்கு கொடுத்த அற்புதங்களில் ஒன்று, பெருமானாருடைய தனித்துவத்தில் ஒன்று. அவர்களுக்கு வாழ்க்கையில் கொட்டாவி என்பது கிடையாது. நாம் கொட்டாவி விடுறோமா இல்லையா, பெருமானார் கொட்டாவி விட்டது கிடையாது. பெருமானாருடைய அற்புதங்களில் ஒன்று தான், அவங்களுடைய கண்கள் உறங்கும், அவங்களுடைய உள்ளம் உறங்குவது கிடையாது. ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் என்னங்க இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுதாங்க, 8 ரக்அத் தொழுதாங்க, தொழுது முடிச்சுட்டு படுத்தாங்க, படுத்துட்டு அதுக்கப்புறம் எஞ்சி ஒது செய்யாமல் வித்ர் தொழுகிறாங்க. அண்ணே ஆயிஷா கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ் தூங்கி எஞ்சி அப்படியே போய் தொழுகிறீங்களே, தூங்குனீங்க நல்லா தூங்கிட்டு போய் தொழுகிறீங்களேன்னு சொல்லி, அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை என்னுடைய கண்கள் தூங்குகிறதை தவிர ஒலா எனா முகல்பி என்னுடைய உள்ளம் உறங்குவது கிடையாது. தூக்கத்தினால ஏங்க உதவ முடியுது, தூங்கும்போது நம்முடைய காற்று பிரிஞ்சிருக்கலாம், அது நமக்கு தெரியல. பெருமானாருடைய உள்ளத்தில் வந்து விழிப்புனால தான் இருக்கும். என்னுடைய உள்ளம் தூங்குறது கிடையாது, தூக்கத்தினால உங்கள் உதவும் முறியும், என்னுடைய உதவும் முறியாது, என்னுடைய உதவும் முறிவதில்லை. அப்படியே போய் எஞ்சி தொழுதாங்க.
இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் ஒன்று. மற்ற நபிமார்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்கு, உள்ளத்தை விரிவுபடுத்து. அவர் கேட்குறார், பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், நபியை உங்கள் உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையாங்கிறான். அங்கே அந்த நபி கேட்குறார், இங்கே பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்கல, நாம் விரிவுபடுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பி அரினி அங்கூர் இலை, எல்லாம் உன்னை காட்டு நான் பார்க்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுறாங்க அல்லாவை சந்திப்பதற்கு, அல்லாவை பார்ப்பதற்கு அழைக்கப்படுறாங்க. இப்படி மற்ற நபிமார்கள் எல்லாம் கேட்டு பெற்ற வரங்கள் பெருமானாருக்கு கேட்காம அல்லாஹ் கொடுக்குறான் இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அஜில் து ரப்பி இலை கலி தருவா, எல்லாம் நான் உன் பக்கம் வேகமாக வந்துட்டேன், நீ என்ன பொருந்தி கொள்ளணும், அதுக்காக வேகமாக வந்தேன். அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்கிறான், வல சௌஃபயாதி கரப்புக ஃபத்தர்வா, உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் பொருந்தி கொள்ளும் அளவுக்கு. அங்கே மூசா சொல்கிறாரு, லித்தர்வா, எல்லாம் நீ பொருந்திக்கலனும், அதுக்காக நான் வேகமாக வந்துட்டேன். இங்கே பெருமானாரை பார்த்து சொல்கிறான், வல சௌஃபயாதி கரப்புக ஃபத்தர்வா, அல்லாஹ் உமக்கு கொடுப்பான், நீங்கள் பொருந்தி கொள்கிற அளவுக்கு. இப்படி குரானில் உதாரணங்கள், ஏராளமான உதாரணங்கள். எல்லா நபியையும் அல்லாஹ் பேர் சொல்லி அழைக்கிறான், யா நூஹ், யா மூசா என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா முஹம்மத் என்று அழைத்ததில்லை. இந்த உம்மத்துக்கும் கட்டளை, பெருமானாரை யா முஹம்மத் என்று சொல்லி அழைக்கக்கூடாது. லா தஜ்அலு துஆ அர்ரசூல் கதுஆ பைனிக்கும் பாபா, உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல் பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது. யா ரசூல் அல்லாஹ் என்று தான் சொல்லணும். அவங்க ஹயாத்தா இருந்த காலத்தில் யா நபி அல்லாஹ் என்று தான் சொல்லணும். அவங்கள வந்து யா முஹம்மத் என்று அழைக்கக்கூடாது. சில கிராமப்புற அரபுகள் தெரியாமல் அழைப்பாங்க, அப்போ தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி நீங்கள் அழைக்கக்கூடாது, அவங்களுடைய பெயர் சொல்லி அழைத்தால் உங்கள் நன்மைகள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் குரானில் எச்சரிக்கை செஞ்சான். இப்படி எத்தனையோ தனித்துவங்களை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கண்ணியப்படுத்தினான். அந்த நபியினுடைய சமுதாயமாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான். ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரர் ஒருவர் பனு குரைதா யூத குலத்தை சார்ந்தவர், பனு குரைதா யூத குலத்தை சார்ந்தவர், அவர் தௌராத் வேதத்தை படிச்சிருக்கிறார், தௌராத்திலிருந்து சில நல்ல உபதேசங்கள், நல்ல கருத்துக்கள், அதை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார், எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார், அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நான் கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேங்கிறார். தௌராத்தில் தௌராத்தும் அல்லாஹ்வுடைய வேதம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்கிறாரு. என்னுடைய சகோதரர் அங்கே இருக்கிறார் ஒருத்தர், தௌராத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னதான் தாமதம் பெருமானாருடைய முகம் கோபத்தில் அப்படியே சிவந்து விட்டது. இதில் துமர் புரிஞ்சுக்கிட்டாங்க, பெருமானார் இதோ பிடிக்கல, தௌராத்திலிருந்து எழுதி வாங்கியிருக்கிறேன்னு சொன்னதுமே அதிருப்தியில் கோபத்தில் உடனே உமர் சொல்லிட்டார், ரதீது பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா, நான் பொருந்திக்கிட்டேன், அல்லாஹ்வை தீனாக, அல்லாஹ்வை ரப்பாக, இஸ்லாத்த தீனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே ரசூலாக எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் பெருமானாருடைய கோபம் தணிந்தது. அப்போ பின்னால் ரெண்டு விஷயம் சொன்னாங்க, தோழர்களை பார்த்து, இப்போ நான் இருக்கிற நேரத்தில் மூசாவோ ஈசாவோ வந்தாலும், நபி மூசாவோ ஈசாவோ வந்தாலும், என்னை விட்டு விட்டு அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வழிதவறியவர்களாக ஆவீர்கள். பிறகு சொன்னாங்க, அன்தும் ஹல்லி மினல் உமம் வான ஹவ்வுக்கும் மின நபியின், அல்லாஹ் உங்களுக்கு நபியாக என்னை ஆக்கியிருக்கிறான், எனக்கு சமுதாயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உங்களுக்கு நபியாக அல்லாஹ் என்ன ஆக்கியிருக்கிறான், எனக்கு உம்மத்தாக அல்லாஹ் யார் ஆக்கியிருக்கிறான், உங்களை ஆக்கியிருக்கிறான். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, இது நமக்கும் பொருந்தும். அப்போ பெருமானார் நமக்கு நபின்னு சொன்னால் அது ஒரு பெருமைன்னு சொன்னால், அவர்களுக்கு நாம் உம்மத்தாக அவர்களுடைய சமுதாயமாக இருக்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலும் பெருமானாருடைய மகத்துவத்தின் சில செய்திகளை தொடர்ந்து பேசுவோம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் பெருமானார் மீதான அன்பையும் உண்மையான இஷ்கையும் நமக்கு தந்தருள்வானாக. அவர்களுடைய மார்க்கத்திலே நிலைத்து அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி மறுமையிலே அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுதுல் கௌசருடைய நீரை அருந்துகிற பாக்கியத்தை தருவானாக, அவர்களுடைய ஷஃபாஅத்தை தருவானாக. அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் எல்லோரும் சந்திக்கிற இடர்பாடுகள், நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும்
அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.